ஐ வெல்கம் யூ ஆல் பேக் ஃபார் அனதர் கிளாஸ் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ப்ராப்ளம் நம்பர் டூ இப்போ ஃபஸ்ட்டு டைப் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற டைப்பு இது வந்து அந்த சொல்யூஷனோட நேச்சரை சொல்ல போகிறோம் சொல்யூஷன் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய நேச்சரை மட்டும் சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இப்போ நமக்கு தெரியும் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னாக்க இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும் அல்லது ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி வந்ததுனாக்க அது ஒரு கான்ட்ரடிக்ஷன் அங்கே வந்துட்டு சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுருக்குறோம் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செம்மை ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் இஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸு நெக்ஸ்ட் ஈக்குவஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதாவது மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பார்த்தாலே ஒய் அடிபடுற மாதிரி இருக்குது ஒய் அடிபடுற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் அண்ட் இசட்டில் இருக்குது இந்த ஒய்யை கிளியர் பண்ணாதான் நம்ம எக்ஸ் அண்ட் இசட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ண என்ன ஆகிடும் ஒய் கிளியர் ஆகிடும் இப்போ இங்கே மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் is equal to minus 6 மைனஸ் கிடைக்கும் ஃபைவ் இஸ் அட் மைனஸ் இஸ் 6 ப்ளஸ் ஃபோர் இஸ் மைனஸ் இதை ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கோங்க நான் இந்த ஒன் டூ த்ரீனு போடலை இடம் இல்லாதனால போடலை அது 1, 2, 3 தான் நீங்கள் பா ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம் இப்போ ஃப்ரம் ஃபோர் அண்ட் த்ரீ நாலு மூணு அந்த ரெண்டு இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் த்ரீ என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இசட் இஸ் ஈக்குவல் இருக்குது இது என்ன இருக்கு மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இசட் இஸ் ஈக்குவல் மைனஸ் இருக்குது இப்போ இந்த த்ரீயை மட்டும் ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணுவோமா டூவால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸை X பண்ணலான்ட்ருக்காங்க என்ன பண்ணுறோம் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் 4z is equal டு சிக்ஸு இங்கே அது ஒன்றுமே இல்லை மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இசட் இப்போ எக்ஸை கிளியர் பண்ணலான்னு பார்த்து நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ண பார்த்தோன்னு சொன்னால் எக்ஸும் கிளியர் ஆகுது ஜட்டும் கிளியர் ஆகுது இதுவும் கிளியர் ஆகுது அப்போ ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்குது ஸோ ஹியர் வி கெட் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபார் த கிவன் சிஸ்டம் ஆஃப் சொல்யூஷன் சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் ஹேவ் ஹேவ் இன்ஃபைனை மெனி சொல்யூஷன்ஸ் நம்ம ஆன்சர் சொல்லலாம் ஈஸியா இருக்கா செய்யலாமா சரி அடுத்த சமில் பார்ப்போம் அடுத்த சம் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க இதுவும் அது கணக்கில் டிஸ்கஸ் தேச்சர் ஆஃப் த சிஸ சொ சொல்யூஷன்ஸ் ஆஃப் த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஈக்வேஷன் எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவாக இருக்குன்னா டூ வை

ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ இந்த மைனஸ் த்ரீ எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரும் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இசட் அட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு கிடச்சிருச்சு இப்போ நம்ம இந்த தேர்ட் இக்வேசனை பாருங்கள் அங்கே த்ரீ எக்ஸ் இங்கேயும் த்ரீ எக்ஸ் அப்போ எக்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரம் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நீ ஒன்றுன்னு போட்டுக்கலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் த்ரீ ஒன் அண்டு த்ரீ சார் என்ன சார் எப்போதும் எக்ஸ ஈக்குவேஷனை மாற்றி எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக நம்பர் கொடுப்போமே எங்கே நம்பர் கொடுப்போம் எலிமினேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிவிட்டு ம மற்ற ரெண்டு வேரியபிள்ஸில் ஈக்குவேஷன் எழுதும்போது தான் நம்பர் மாற்றுவோம் இது வந்து நம்ம வேரியபுளெல்லாம் எலிமினேட் பண்ணலை இதனுடைய அது இது கான்ஸ்டன்டாக ஏதாவது கோயபிஷன் வெளியில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அதனால நம்பரிங் வந்துட்டு அதே நம்பர் தான் போகிறோம் அந்த நம்பர் அதே ஈக்குவேஷனை தான் நம்ம ரீரைட் பண்ணி எழுதிருக்கிறோம் அவ்வளோதான் சரியா இப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் த்ரீ ஒன்று வந்து என்னப்பா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அடுத்த ப்ள த்ரீ வந்து என்னது த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ சரி நம்ம எக்ஸை கிளியர் பண்ணுறோன்னு நினச்சிக்குவோம் அப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் சைன் சேமாக இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணோம் மைனஸு 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 இது ப்ளஸ்ஸு அப்போ என்னாகும் இது காலி இது காலி இது காலி இந்த பக்கம் ஜீரோ வந்துருச்சு ஆனால் இந்த பக்கம் மூணு ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு நான் அர்த்தம் இது வந்து சிக்ஸ் பை டூன்னு எடுத்துக்கலாமா சிக்ஸ் பை டூ இஸ் ஆல்சோ த்ரீ இல்லையா ரெண்டையும் ஆட் பண்ணிணாக்க நமக்கு என்ன கிடைக்கும் செவன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு செவன் பை டூ ஜீரோ இஸ் நாட் ஈக்வல் டு செவன் பை டூ விச் இஸ் எ காண்ட்ரடிக்ஷன் விச் இஸ் ஏ காண்ட்ரடிக்ஷன் கிவன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்வேஷன் ஹாவ் நோ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம் ரெண்டையும் காப்பி பண்ணிக்கோங்க தேர்ட் சம்மம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு போடுங்க எப்படி போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன்